என்ன டிக்கெட்லாம் புக்கிங் எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ? தமிழ்நாட்டில் புக்கிங் போயிட்டுருக்கு ப்ரோ. பயங்கர ப்ரெஷர்லாம் இல்லை, ஓகேவாக போயிட்டுருக்கு. பெரிய படங்கள்லாம் யாருக்கும் போட்டு காட்ட யாருக்குமே, எனக்குன்னு இல்லை, யாருக்கும் ப்ரெஸ் மீடியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருக்குமே ப்ரெஸ்ஸை போட்டுலாம் காட்ட முடியாது. சரிங்க ப்ரோ. அது ப்ரோ ஆமாம், படம் படம் வந்து நல்லா தான் இருக்குன்னாங்க. சரிங்க ஒரு 1 மந்த் நல்லா இருக்கு. ரெகுலரா ஒரு கதை ஸ்டோரி சொல்றது நல்லா இருக்கு. பிரசாந்தா ஆமா சார், வருவார் எங்கன்னு கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க. என்ன பிக் பாஸ்ல இறங்கிட்டாரு போல இருக்கு ரொம்ப. ஆமா ஆமா, அவரு மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட் உள்ள இருக்காரு போறானோ? யாரு? ரவீந்திரா முத்து முத்துக்குமார். ரெண்டு பேர் இருக்காங்க, ரவீந்தர் இருக்காரு, முத்துக்குமார் இருக்காரு. ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ, இது துபாய் வந்துருக்கீங்களா? அந்த ஜேடபிள்யூ பக்கத்துல தான் போட்டோ போட்டிருக்கீங்க பாருங்க. ஒரே ஒரு டைம் வந்துருக்கோம் ப்ரோ, நாங்கள் அங்கே பக்கத்தில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன். சரிங்க ப்ரோ, கண்டிப்பாக. பை வந்து பை வரணும் அப்படின்னா ஐஃபோனு அந்த கோல்டு இதெல்லாம் வாங்கிட்டு அதை காசு மேட்ச் பண்ணி அதான் உங்கள் ஃபோட்டோ போட்டோம். அதான் நாங்கள் ரெகுலராக அங்கே வாக்கிங் போகிறோம் தாங்க துபாயில். ஓகே ஓகே, அதனால் உங்கள் பிக்சரை பார்த்தோன்னா சரி இங்கே வந்துருக்கீங்க பிறகுன்னு சொன்னேன். வரும் சீக்கிரத்தில் வரும். சரிங்க ப்ரோ, பார்ப்போம். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ரேசிங் ஷெட்யூல் வந்து நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன், நான் பாருங்க ஃபுல்லா இருக்கும். கார்த்திக் ப்ரோ. ஓகே சொல்லுங்க. ஆ ப்ரோ, ஸ்டில் இப்போ போட்டிருக்கீங்க ப்ரோ, நேத்து வந்தது. இதை ஹிண்ட் கொடுக்குறீங்களா? நான் பார்க்கலங்க, இன்னைக்கு தான் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். நான் ரெண்டு நாள் ஆக்டிவாக இல்லையே சோஷியல் மீடியாவில், பார்த்துருப்பீங்களே. ஆமாம், நேத்தே ஸ்பேஸ் எனக்கு இந்த மகாராஜா மகாராஜா ஃபங்க்ஷன் இருந்துச்சு அடுத்த டே. அது முத நாள் வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ரெண்டு நாளாக ஆக்டிவாக இல்லை. அதனால் பார்க்கல, நிறைய விஷயம் பார்க்கல, வாட்ஸ்அப்பும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இப்போ தான் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் போட்டுருப்பாரு. ப்ரோ ஸ்டில் எப்படி இருக்குது? உண்மையிலே அவர் தானே எது எடிட்டிங்? அஃபிஷியல் அஃபிஷியல் தான் ப்ரோ. அதான முன்னாடியே எடுத்திருப்பாங்களோ அந்த ஸ்டில்ல ப்ரோ? முன்னானைத்து ஷூட் போயிருக்காரு ப்ரோ, அங்கே எடுத்தது. வாய்ப்பே கிடையாது, அது முன்னாடி எடுத்த ஸ்டில் ப்ரோ. நிறைய வீடியோ லீக் ஆயிடுச்சு ப்ரோ. ஏங்க, அவர் கையில் அந்த எலெக்ஷன் மெயிலாக இருக்குங்க. எப்போ நடந்த எலெக்ஷனு? இப்போ எலெக்ஷன் மெயில் இருக்குமா என்ன கையில்? பழைய போட்டோவா இருக்கும், நேத்து போட்டிருப்பாங்க. பழைய போட்டோ பிடிச்சி ரொம்ப நல்ல, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்ததா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் வந்து ரேட் அதிகமாக விற்பாங்கல்ல ப்ரோ தியேட்டர்லயே பெரிய ஆக்டர்ஸ்க்கு? இப்போ அந்த அந்த 1000 ரூபாய் விற்கிற டிக்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு போகுமா, பாதி பாதி ஷேரிங் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு, இல்லைனா தியேட்டர் ஓனர்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்துப்பாங்களா ப்ரோ? அது பாதி பாதி தான். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, எங்கே பார்க்குறீங்க வேட்டையை? இன்னும் முடிவு பண்ணல, காசி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே.
ஏதோ இன்சைட் டாக் தெரியுமா? இன்சைட் ரிப்போர்ட் ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு போட்டு இருக்காங்க. என்ன போடுறாங்க? இல்ல கமர்ஷியல் பிளஸ் கிளாஸ் அது மாதிரி போடுறாங்க நிறைய பேர். அது ஆரம்பத்தில் தெரிஞ்ச விஷயம் தானே. ஜிபி மாதிரி ஒரு படத்துல ரஜினி, அது ரஜினிக்காக கொஞ்சம் அவரே சொல்லியிருக்காருல்ல, ஸ்டேஜ்ல சொல்லிட்டாருல்ல, உங்க படமா இருக்கணும் என் படமா இருக்கணும்னு. ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன கதையில இருந்து நிறைய இவருக்காக கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் மாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரஜினிகானா வச்சிருந்துச்சு மாசம் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா கதையா இருக்கும். அந்த கதை எப்படி இருக்குன்றதுதான் கேள்வி, அதை பார்ப்போம் வியாழக்கிழமை. இந்த எஜுகேஷன் அந்த ஸ்கேம்ங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க, அது அது உண்மையா? ஆப் அந்த ஆமாம்மா அது உண்மை. நீட்டை பற்றிலாம் ரொம்ப நீட் அகேன்ஸ்ட் நீட்டாக தான் இருக்குது படம். இல்லை ராணா ரகுபதி வந்து ஒரு பைஜூஸ் ஆப் மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓ அந்த மாதிரி என்ன சொல்லிட்டுருந்தாங்க, அந்த மாதிரி கேரக்டர் முழுசாக தெரியாது. பட் ராணா கேரக்டர் அந்த மாதிரி தான். என்கவுண்டர் மட்டும் இல்லை, எஜுகேஷன் ஸ்கேமு இதெல்லாம் நிறைய இருக்குது. ப்ரோ சூர்யா 45 ஃபீமேல் லீடு எதாவது அப்டேட் தெரியுமா ப்ரோ? காஸ்ட் அப்டேட் எதாவது? அந்த ஆர்ஜி பிளே பண்ணுமா? ஆ ஆமாம் ப்ரோ. அது தெரியல ப்ரோ, இது தெரிஞ்சு அவருக்கு பெரிய பேர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஓகே ஓகே, அப்படி இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். பாரஞ்சித் நெக்ஸ்ட் யார வச்சு எடுக்கிறதா தெரியுமா? வேட்டு ஒன்னு சொல்லி ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் தான் அடுத்து பண்றாரு. நீங்க அவர் முன்னாடி லான்ச் பண்ணார்ல அந்த படம். ஓகே தெரியாது நமக்கு, ஆனா செலவு அதிகம் தான், ரொம்ப செலவு அதிகம் தான். சூப்பரா இருக்கு. அது ஷார்ட் ஷார்ட்டா இருக்கும் போல, அது ஸ்கிரீன் ப்ளே மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா. அந்த கம்பெனியே வந்து ரொம்ப கதையை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. குட் நைட்டு, லவ்வர், அடுத்த படங்கள், டீசருமே ரொம்ப ப்ராமிசிங்காக பார்க்க சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். அர்ஜுன் தாஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்து. வெயிட்டிங் புக்கிங்ஸ்லாம் எப்படி போகுது? ஆமாம் அடுத்து ஓகேங்க, சும்மா ஜெயிலர் அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லா போகுது, அப்படி இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். போவோம் நான் நேற்று நைட்டு தான் லப்பர் பந்து நைட் ஷோ போய் பார்த்தேன். படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் அந்த ஷார்ட்ஸில் அந்த பாட்டு கேட்டே இருக்கேன், நிறையாவே போய் கேட்டே இருக்கேன். இது நீ போட்டு வச்ச தங்க கூட அதே தான். ரஜினி சாரோட ஸ்பீச் பார்த்தேன் வேட்டன் ஆடியோல இருந்துச்சுனா, அந்த 15 மினிட்ஸும் ஒரு என்கேஜிங்கா நல்லா பேசினாரு ப்ரோ. ஆக்சுவலி அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு ப்ரோ. அவர் அமிதாப் பச்சன் பற்றி சொன்ன கதை, அப்புறம்
அந்த மஞ்சு வாரியர் பத்தி சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முன்னாடி பார்த்தேன் இந்த யூடியூப் அது சன் டிவியில் வந்த வெர்ஷன் பார்க்கல நான், முன்னாடி யூடியூப்ல யார் ஒருத்தர் கம்பெனி போட்டு தான் பார்த்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. 52 நிமிஷம் பயங்கரமான என்கேஜிங்காக ஒரு ஸ்பீச். அந்த மாதிரி 50 நிமிஷம்லாம் ஒருத்தர் பேசுறது நம்ம கேட்போமா போர் அடிக்கும்ல, அதை தாண்டி அவர் பேசுனது ஒரு ஒன்றும் நடுவில் அங்கங்கே ஹியூமர், நடுவில் அங்கங்கே கொஞ்சம் ஃபிலாசபி இதெல்லாம் வச்சு சூப்பராக பேசியிருந்தார். ஆனால் தளபதி சஞ்சய் டைரக்ட் பண்ணுற மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சா லைக் இல்லை இல்லை அப்படியே தான் ஹோல்ல இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகலை பேசிட்டு இருக்காங்க. சந்தீப் கிஷன் தான் பண்ணுவார் நீங்க ஹீரோ. ஓகே அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஏதோ ஹரிஷ் கல்யாண்ற மாதிரி அவரும் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 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 போட்டு ஒரு வருஷம் மேல ஆகும் நினைக்கிறேன். சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க அப்ப பண்ணது, அதுக்கப்புறம் எந்த ஹீரோ வச்சு பண்ணலாம்ன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு அப்படின்னும் கொஞ்சம் டைம் எடுத்தானே பண்ணோம். ஓகே இல்ல சும்மா அந்த வெளியில சொல்றாங்களே விஜய் சார் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம லைக்கா கிட்ட போனாங்க அதெல்லாம் போய் தானே. இல்ல அப்படி இண்டிவிஜுவலா தான் போயிருக்காரு அது உண்மைதான். அதே நல்ல விஷயம் தானே, அப்படி ஒருத்தர் போறது அவங்க அப்பா பேர் யூஸ் பண்ணாம பண்றதுதான் நல்ல விஷயம் தான். ஓகே நாய்க்கால அதெல்லாம் போடுறது இருக்கு நான் போட்டுறேன் இப்ப என்ன ஏதாவது ஒன்று போட்டேன் ஏதோ ஒன்று நம்ம இதெல்லாம் விரும்புறது இல்லை பெருசா அவ்வளோதான் போடுங்கண்ணா ஷீல்டு மட்டும் போடுங்க போடுவோம் போடுவோம் அது இருக்கு போட்டோ இருக்கு போடலாம். அப்புறம் இந்த புகழ்ச்சி இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கிடைக்காத அப்புறம் வேக்கமாக இருக்கும் அதனால தேவையில்லை. எப்பயுமே நார்மலாக இருந்துட்டு போகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாளைக்கு இன்னொரு இடத்துல நீங்கள் அது நடக்கலை அப்படின்னா வருத்தப்படுவீங்க. அதனால் இப்படியே இருந்துட்டா கார்த்திக் ப்ரோ நேற்று வந்து ஸ்பேஸில் வந்தீங்களா? நேற்று வரல அந்த ஃபங்க்ஷன்லேயே எனக்கு டைம் ஆகிடுச்சுங்க. அது வேறு 1-2 மணி ஆகிடுச்சு அதனால் வர முடியல நேற்று. அதான் ரெகுலராகவே இருப்பீங்களே அதான் நேற்றுக்கு வரலையே அதான் பார்த்தேன். நேற்று வரல. எங்க நடந்துச்சு? லீலா பலசல. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. ஜீரோ ப்ரோ ப்ளடி பகர் டீசர் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஓகே சூப்பர். அதுதான் அதுதான் கதையே, ஒரு ஃப்ராடு பிச்சைக்காரன் பழைய நைன்டிஸ் மூவி மாதிரிலாம் ஏதோ சாங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. இல்லை அதெல்லாம் தெரியல அதெல்லாம் தெரியல. அது நெல்சன் ஸ்டைலில் ஒரு படம் தான், டார்க் ஹியூமர் கொஞ்சம் கொஞ்சம் வேற ஜானரும் இருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஜாலியான ஒரு படம்.
குளமோ கோக்கிலா அந்த ஸ்டைல தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாளைக்கு டூ ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரெண்டுலேயுமே பிஜேபிக்கான வாய்ப்பு இல்லை, ஜம்முல வாய்ப்பே இல்லை, அவங்க நின்னதே கம்மி தான். ஆனால் அங்கே கூட்டணி ஆச்சு தான் வரும், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பிஜேபி கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹரியானா ரொம்ப கம்மி தான், எதிர்கட்சி வரும், ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வரும். லோக்சபாலே ஓட்டு குறைஞ்சி போச்சு, அப்போ தான் காங்கிரஸ் தான் அதிகமான ஓட்டு அப்படின் போது இருக்கும்போது மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் விட்டு கொடுக்கறது நல்லதுதான். அடுத்த 2029 இது ஒர்க் ஆகும். இவங்க சொல்லிட்டே இருக்காங்க, நான் 100,000 அதனால தான் அவங்களுக்கு பெருசா மோடி எல்லாம் பெரிய பிரச்சனைலாம் பண்ணிருக்க மாட்டாங்க ஹரியானால, அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க இந்த எலெக்ஷன்லயும் அடிச்சு பிடிச்சி இதை ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்து தில்லாடிங்க பண்ணி காசு கொடுத்து அதை பண்ணி ஏதோ ஒன்று ஜெயிச்சிங்கன்னா கூட இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் கோவம் அதிகமாகும். அப்ப அவங்க கிட்ட என்னன்னா கொடுத்து பாருங்க காங்கிரஸா, ஓகே கொடுக்கட்டும் வரட்டும், 1,00,000 கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். எங்க இந்த இந்த ஸ்டேட்ல தோத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்லாம் விட்டுட்டு அமைதியாக காங்கிரஸ்ட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் வந்து 4 வருஷம் 5 வருஷம் ரூல் பண்ணாங்கன்னா இவங்க காண்டாயிருவானுங்க, திரும்ப திரும்ப வந்து பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் இன்னொரு 5 வருஷம் ரூல் பண்ணி என்னங்க, இன்னும் கோவம் அதிகமாக தாங்க வரும். அவங்களுக்கு எப்பயுமே எதிர்பார்ப்பு தீராதுங்க மக்களுக்கு, மக்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து ஓப்பனாக வந்து 1,00,000 கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. அவனே நினைப்பான், அவன் எனக்கு 1,00,000 கொடுக்குறேன்னா நார்மல் ஒரு வேலைக்காரன் நினைங்களேன், ஒரு ஊரில் ஒரு கொத்தனார் வேலை செய்கிறவன் இல்லைன்னா கூலி வேலை செய்கிறவன் என்ன நினைப்பான், காங்கிரஸ் வந்தால் 1,00,000 கொடுத்துருப்பாங்க, இவனுக்கு என்னப்பா நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு தோணும் இல்லை. ஸோ அந்த மனால காங்கிரஸ் வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும், அதனால சில ஸ்டேட்டெல்லாம் ஆட்சி மாறினா தான் 2029 நல்லது. ஆனா ராட்சசன் டைரக்டர் எதுவும் படம் பண்றாரா? விஷ்ணு விஷால் போயிட்டு இருக்கு, பாதி படம் முடிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. ராட்சசன் வந்து நேத்து போட்டிருந்தாங்க, நேத்து அதுக்கப்புறம் ஒரு படமும் எடுக்கல இல்ல, எதுவுமே எடுக்கல. தனுஷோட ஒரு படம் பிளான் பண்ணாங்க, அது நடக்கல. இப்போ ஒரு படம் விஷ்ணு விஷால் வச்சு பாதி முடிச்சிட்டாரு. இதாக நல்ல நல்ல டைரக்டர்ஸ்லாம் இப்படி தேசிங்கு பெரியசாமி கூட சூப்பரான படம் ஒன்று கொடுத்தாரு, இதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆலயம் இல்லை. ஆக்சுவலாக தேசிங் வந்து அது அவருடைய தப்புனே கூட வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு கண்ணுங்க பண்ணுங்க குள்ள அடித்தார் எடுத்தார் இல்லையா சூப்பர் ஹிட்டு, டக்குன்னு அந்த மாதிரியே ஒரு படம் பண்ணியிருக்கணும். அவர் அவர் மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு பெரிய பெரிய ஆஃபர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ரஜினி ரஜினி இந்த மாதிரிலாம் ஆஃபர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூட்ல போலாம் நினைச்சாரு. பட் அது ஒன்னொன்னும் நடக்காம போயிடுச்சு. இப்ப எஸ்டிஆர் படமே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டா பெரிய ப்ராஜெக்ட் அது, ஆனா அந்த டைம்ல திடீர்னு ஓடிடி டவுன் ஆனதுனால பிசினஸ் குறைஞ்சதுனால அதனால டிலே ஆயிடுச்சு. ஆமா, அட்லியா அந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக் எடுத்தாரு, ஆனா சரியான குரோத் ஷாருக் கான் வச்சு எடுத்தோம். அந்த மாதிரி குரோத் இருந்துச்சுன்னா ஓகே. எங்க பிரேக் எடுத்தாரு? ஆமா, பிகிலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கேப் போட்டு தானே ஜவான் பண்ணாரு. பிகிலுக்கு அப்புறம் கேப், கோவிட் ப்ரோ, அது ஓகே. அதெல்லாம் கேப்லாம் ஒன்றும் பெரிய பெரிய கேப்லாம் இல்லைங்க அவருக்கு. இன்னொன்று ஷார் கான் வச்சு படம் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அட்வான்ஸ் வாங்கிச்சு எல்லாம் பண்ணிச்சுன்னா ஓகே வெயிட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட்டு இவருமே தப்பு சொல்ல, பட் இவருமே ரஜினி கமல் எஸ்டிஆர் அப்படின்னு போவோம், 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி நினைச்சு போயிருப்பாரு. பட் அது நடக்கலன்றது வருத்தம் தான். ஆனால் அவங்கலாம் கண்டிப்பாக படம் பண்ணியிருந்தா நல்ல படமே வந்திருக்கும், ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஆ, டக்குனு ஒரு படம் பண்ணியிருந்துருக்கலாம், அது லோகேஷ்க்கு சூப்பராக அமைஞ்சதுங்க. அது லோகேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாநகரம், அடுத்து கைவி, அப்புறம் மாஸ்டர், அப்படியே ஒன்றுன்னா அமைஞ்சது. நெல்சனுக்கு லோகேஷ்க்குலாம் அமைஞ்சது, இவருக்கு அது அமையலை, கொஞ்சம் டிலே ஆகுது, பார்ப்போம்.
அது அந்த எஸ்டிஆர் தேசிங் படத்தோட ப்ரொடியூசர் வந்து அந்த துபாய் பேஸ்டு ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ராஜ்கமல் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ராஜ்கமல் தான். இல்லை கை மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. கண்ணன் ரவி தான் துபாய், அந்த ஒரு ராவணக்கோட்டம் பண்ணார்ல. ஓ, நீங்க துபாய் போனீங்களே அந்த படத்துக்கு? ஆமா ஆமா, அவரு தான். அதனால ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல ப்ரீ பிளான்டா இருக்குமா? இல்ல அது ஒரு மாதிரி அவங்களுக்கு நம்ம பிளான் பண்ணி சர்ப்ரைஸா வைக்கிறத வந்து இவங்க இப்படி பண்றாங்களே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வலைப்பூச்சி வீடியோ விளைவு பார்க்குறாங்க, 100,000 பேர் தானே பார்க்குறாங்க. அந்த 100,000 பேத்துக்கு தான் சர்ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிருக்கும். அந்த 100,000 பேத்துலேயும் எவ்வளோ பேர் நினச்சிருப்பான் அந்த சர்ப்ரைஸா? அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே போஸ்ட் ஆகுது. ஒரு ஒரு 20-30,000 பேர் நினச்சிருப்பானே சர்ப்ரைஸா? இப்போ எனக்குலாம் என்கிட்ட சொன்னீங்க அதாவது சடத்தப்படை இட்லிக்கடை, ஆ ஓகே அப்படின்னு சர்ப்ரைஸா யாரும் நினைக்க போகிறோம் அதில். அப்போ அந்த 100,000 பேத்துலேயும் ஒரு 20,000-30,000 பேத்துக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்கும். ஓ, சடத்தப்படை இட்லிக்கடையா அப்படின்னு. அவன் 10 நிமிஷம் வீடியோவில் அது நடுவில் கேட்குற 4 செகண்ட் வார்த்தையாக கேட்டு கடந்து போயிட்டே இருப்பானுங்க அந்த 100,000 பேர் பார்க்குறவங்க இல்லையா? எந்த நியூஸுமே அப்படி கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீ இட்லி கடைன்னு சொல்லியாச்சு, சொல்லி அதனால எதாவது ஆயிடுச்சா? இல்லை இப்போ அந்த வீடியோ வந்ததுனால தானே நெக்ஸ்ட் டே போஸ்டர் விடுறாங்க, இல்லைன்னா பொறுமையாக விட்டுருப்பாங்க. யார் நீ இதெல்லாம் எங்க போய் பாத்தீங்க நீ பாத்தீங்களா? ஒருவேளை அந்த போஸ்ட் டிசைன் பண்ண வச்சுது, ஒருவேளை டிசைன் பண்ணி வச்சதுக்கு அந்த டிசைனர் டீம்ல இருந்து கூட யாராவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, தனுஷ் அடுத்த படம் இந்த படங்க சொல்லியிருக்கலாம்ல, அது ரெஜென்ட் லோகோ இருக்கு. ஸோ ரெஜென்ட் ஒரு அப்ரூவலுக்கு வந்திருக்கும், ரெஜென்ட் டீம் கிட்ட காட்டியிருப்பாங்க, அவங்க மூலியமா வந்திருக்கலாம்ல, இல்லை டிசைனர் மூலியமா வந்திருக்கலாம், டைரக்டர் மூலியமா வந்திருக்கு, டைரக்டர் தனுஷ் அதனால விட்டுருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்ல வந்திருக்கலாம்ல. இன்னொன்று இதுல சர்ப்ரைஸே ஒன்றும் கிடையாதுங்க, போய் சேரணும் மக்கள்கிட்ட அவ்வளோதான். அது நீ சொன்ன நான் சொன்ன அவ்வளோதான், அப்படியே தான் பார்க்கணும். இதில் இன்னும் பெரிய உலக அவசியம் வெளில சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இல்லை இப்போ நான் நம்ம ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுறோன்ற போது அது வெளியில் ஒரு ஆள் சொல்கிறாங்கன்ற போது அர்த்தம் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. சீப்பான ஒரு ப்ளஷர், அவ்வளோதான் சீப்பான ப்ளஷர். நான் 6 மணிக்கு சொல்கிறேன் சொல்லியிருக்கேன், 6 மணிக்கு சொன்னோன்னு பாரு அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகும். அந்தலாம் அது ஒரு சும்மா ரொம்ப லிமிட்டடாக ஒரு ஒரு மொத்தமே ஒரு 2-3 லட்சம் பேத்துக்கு தான் அந்த ஹாப்பினஸ்லாம் இருக்கும். அந்த அவங்களுக்காகவே நம்ம ஓடிட்டுருக்க முடியாதுல்ல, மக்கள்கிட்ட போய் சேரணும். வலைப்பேச்சில் இப்போ சொல்லி இட்லி கடைன்னு சொல்லும்போது 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கல்ல, 1 லட்சம் பேத்துக்கு இட்லி கடைன்ற டைட்டில் சேருது, போஸ்ட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு 10 லட்சம் பேத்துக்கு போய் சேருது, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டப்புறோம், நீங்கள் போட்டப்புறோம், எல்லோரும் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் அதுக்கப்புறம் டீஷர்ட் ரைடு, அப்படி தான் நாங்கள் ஒரு படம் இதாகும். இதில் ஒரு சர்வீஸும் கிடையாது, நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். பொண்டாட்டி பர்த்டே நாளைக்கு 12 மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியா சர்ப்ரைஸ் அப்படின்னா அவ உன்னே ஆச்சிருப்பா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். அவ பர்த்டே தெரியாதா? சும்மா ஒரு இதில் ஒரு குழந்தைத்தனமா பண்றது, அது அது பிரேக் ஆயிடுச்சுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது ப்ரோ அந்த வலைப்பேச்சில் அந்த 3 பேர்த்து கூட யாராவது ஒருத்தவங்க பேசியிருக்கீங்களா? இல்லையா? என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. இல்லை அந்த வலைப்பேச்சில் அந்த 3 பேர்த்து கூட யாராவது ஒருத்தவங்க கூட பேசியிருக்கீங்களான்னு. என்ன கேட்குறீங்களா? நான் இவர்கிட்ட பேசியிருக்கேன், அந்தனன்ட்ட பேசியிருக்கேன். ஓ, கார்த்தென்ன சொல்லுங்க ப்ரோ. புரிய
எவ்வளவு வருஷமா சினிமால இருக்காரு. இருக்கட்டும், என்னங்க இதுல இருந்தா இருக்கு. அதே மாதிரி இந்த சரி ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வந்து பிரகாஷ் ராஜ் நல்ல வரும்னு சொல்லிட்டோம். ப்ரொடியூசர் வந்து இல்லைங்க நான் காசு கொடுத்தேங்க, கொடுத்த மாதிரி வந்துட்டாரு, ஷூட்டிங்க்கு நடிச்சிட்டாரு, தொல்லியே கிடையாதுங்க, வந்தாரு போனாரு நடிச்சாரு, அவர் மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர் நான் பார்க்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டோம். ஏதோ ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டோம், ஏன் அவர் வீட்டில் தாங்க பணம் வாங்கினாரு அப்படி ஏதோ ஒரு ப்ரொடியூசர் சொல்லிட்டோம். தமிழ் சினிமாவில் இவ்வளோ ப்ரொடியூசர் இருக்காங்களே, அவர் வச்சு இவ்வளோ பேர் படம் எடுத்திருக்காங்களே, அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டோம். ஏங்க அவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை தெரியுமா, ஒரு நடிகராக கரெக்டாக வருவாருங்க போவாருங்க, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாருங்க, கரெக்டாக காசு வாங்கிக்குவாருங்க, போயிட்டு தாங்க வாங்குவார், பிளாக் மணி வாங்க மாட்டாரு, மாதிரி ஏதோ சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அவர் அந்த ப்ரொடியூசர் வினோத் சார் போட்டிருந்தாங்களா, அது என்ன படத்துக்குண்ணா அது, அந்த ஏதோ பாதியில வந்துட்டாருன்னு. விஷால் படம் எனிமி. ஏங்க வினோத் அவர் சொல்றது மட்டும் விடும், கேட்காதீங்க, நான் சொல்றேன் வினோத்துக்கு நீங்க என்ன வந்து வினோத் அவர்லாம் சொன்னா சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் அவன் நல்லவன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. இல்ல நான் தொடர்ந்து 2D பேனர் எல்லாத்தையும் நடிச்சுதான் இருக்காரு. இப்ப அதுல ஜெய்பீம் நடிச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் விருமல் நடிச்சிருந்தாரு, இப்ப இந்த எங்க ஊர்ல இந்த இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, தனுஷ் அண்ணன் படம் இட்லி கடை, அப்ப அதுலயும் நடிக்கிறாரு. அவர் ஒன்றரை பேர்லயும் ரெண்டு மூணு படம் இது திருச்சி தமிழத்துல நடிச்சாரு, இப்ப ராயல் நடிச்சாரு. சரி அதுதாங்க சொல்றேன், நடிக்கிங்க, நடிக்கிறது எத்தனை படம் நடிக்கிறோம், நான் சொல்றது அவர் உண்மையில நல்லவருங்க, அவர் இப்படி பண்ணாருன்னு யாரோ சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். உண்மையில அந்த ஆள் டார்ச்சருங்க, இப்ப இல்ல எப்பயுமே அப்படித்தான், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அது அதெல்லாம் கிடையாது. அடுத்தது அதை தாண்டி உண்மையிலே வந்து அவர்லாம் வந்து அவரு வடிவேலு இவங்கலாம் இருக்காங்கல்ல, வடிவேலுன்றதை டீம் காசம் சொல்ல, வடிவேலுமே அவாய்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொன்னால, அந்த மாதிரி ரொம்ப 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 ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து டென்ஷன் பண்ண ஆக்ட்ரஸ் இவங்கலாம். அது இல்லாம அந்த ஆள்கிட்ட வெறுப்பு தவிர எதுவுமே இருக்காது, அதனால வெறுப்பா திட்டிக்கிட்டு அடுத்தவனை குறை பேசுறது தான் இருப்பேனே தவிர அவன்கிட்ட எதுவுமே ஃபேக்சுவலா பேசவும் மாட்டான், பேசவும் தெரியாதவன். நீங்களே இப்படி யாரையும் பேச மாட்டீங்க, இவரு ரொம்ப சரி ஓகே ஓகே. அவன் யார மரியாதை எல்லாம் பேசுறான், அவன் யாரையா மரியாதை கொடுத்து பேசுறானா, இல்ல இல்ல அப்புறம் என்ன அவனுக்கு என்ன மரியாதை, அவன் எப்படி பேசுறானோ அதுதான் ரிப்ளை கொடுக்க முடியும். அவன் எல்லாரையும் எடுத்து தானே பேசுனான், கேவலமா பேசிட்டு ஜஸ்ட் ஆஸ்கிங் ஒரு டாக் வேற கடைசியில. அவன் எல்லாருமே அசிங்கமா பேசுறான், அப்புறம் அவனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்க முடியும் நான். சரி ஓகே, எங்களை சும்மா தான் கேட்ட விட எனக்கு டாபிக் ஆனால் அவனை விட ஒரு பவன் கல்யாண் அவர் என்னவோ பண்ணிட்டு போட்டோம் ஓகேவா, அது அவருடைய பிரச்சனை, அவருடைய ஸ்டேட்டாக இருந்த பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப டீசெண்டாக, எதுக்கு இது மேட்டருக்குள்ளே தள்ளிடுறீங்க நீங்கள், நீங்கள் செக்குலரிசம் பேசுங்க, எல்லா மாதத்துக்கும் பேசுங்க, இல்லைன்னா எந்த மாதத்துக்கும் பேசாதீங்க, இல்லைன்னா நீங்கள் அமைதியாக விட்டுருங்க. அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேயே வந்து பெருசாலாம் திட்டல, சொன்னார் ஒன்று தப்பு நடந்ததுக்கு தப்பு மீன்ஸ் கலப்படம், கலப்படம் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், இல்லை நடக்கலன்னு சொல்லுங்கள், இல்லையா அமைதியாக இருங்க, அது ஒன்று கிண்டல் பண்ணாதீங்க, கேள்வி பண்ணாதீங்க தான் சொன்னார்ல. இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் அங்கே பேசிட்டு இங்கே வந்து திரும்ப தமிழ்நாட்டில் உட்காந்து மீடியா ஆந்திராவில் போய் கொடுக்க முடியாதுனே, பேட்டி பவன்கள் கிட்டே கொடுக்க முடியாதுனே, இங்கே வந்து அவர் அப்படி தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா, அவர் பர்சனல் லைஃப் தெரியுமா, எதுக்கு எதை பேசுகிற, ஓம் பர்சனல் லைஃப் தெரியாதா எல்லாருக்கும். மோடி 3 ட்ரெஸ் போடுறாரு ஒரு நாளைக்கு, இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் குற்றச்சாட்டா, இத்தனையும் நீ ஊழல் பண்ணுறவங்க கூட உட்காந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க, மோடி 3 ட்ரெஸ் போடுறாருன்றது உனக்கு பிரச்சனையா, 30 ட்ரெஸ் போடுவார் அது அவர் இஷ்டம், உனக்கு என்ன பிரச்சனை அதில். அவன் விட்டுருக்கேன் வேஸ்ட் ஃபுல்லும் எங்க பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல ஒரு பிரகாஷ் ராஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, கர்நாடகால லோக்சபால 20,000 ஓட்டு தாங்க வாங்கினாரு, டெபாசிட்டே வாங்கலங்க அவரு 20,000, அதுதாங்க அவ்வளவுதாங்க, கர்நாடகாலே மதிக்கிறதுல பிஜேபி 6 லட்சம் ஓட்டு 20,000 ஓட்டு தான் இவன ஒரு ஆள, அதான் உண்மை சொல்லதான், இவனை எங்கேயுமே மதிக்கிறது இல்ல, இவனுக்குதான் வந்து சம்பந்தமே இல்லாம திராவிட குத்தரிமையா வந்து
பொலிட்டிக்கல் டிபேட்ல தேஜஸ்வி சூர்யா அந்த மாதிரி இப்ப வந்து பிரகாஷ் ராஜ் அவர் ஓன் கான்ஸ்டிடியூஷன்லயே அவரை மதிக்கிறது இல்லைங்க. 2019 இங்க எப்பயோ ஒரு ஆட்டி லோக்சபால நின்று 20,000 ஓட்டு வாங்கினாருங்க, அவ்வளவுதாங்க. அவரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிடிச்சட்லாம் வந்து பிளாக்ல தான் பணம் கொடுக்கணும் இல்லைனா வாங்க மாட்டேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்கான். அதெல்லாம் சொன்னேன், ஏங்க அதெல்லாம் கேஸை கொடுங்க அப்படின்னு. என்ன பண்றது, அமைதியா இருக்காரு வரலாம். இவ்வளவு நாள் அவர் அழைக்காம இப்ப கூப்பிட்டு மீட்டிங்க்கு, ஆக்சுவலா ஏன்னா திருச்சி சிவா அவரோட ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்டுருக்கான். ஒட்டு பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் போக போக வெறுப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும். அவ்வளோ ஒன்று நல்லது தான் ப்ரோ. இப்போ இப்போ வந்து திமுக வேண்டாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா பிரகாஷ் ராஜ்னாலாம் ஒரு ஓட்டு சேராது ஐயா, ஓட்டு குறைய தான் செய்யுமே தவிர சேராது. அதனால ரொம்ப நல்லது பிரகாஷ் ராஜ் நீங்கள் தூக்கி வச்சுட்டு ஆடுற வரைக்கும் நல்லது தான் நாட்டுக்கு. பவன் கல்யாணால என்ன நடக்கும்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு ஓட்டு இருக்கு கண்டிப்பா அவருக்குன்னு இல்லை, அது தாண்டி அந்த மொழி அதெல்லாம் அது அது கொஞ்சம் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில், அவங்களுக்கு எல்லாரும் கோவம் வரும். நீங்க அந்த பிரகாஷ் ராஜ்ன்ற ஒரு ஒரு லூசு பயில வச்சுக்கிட்டு பவன் கல்யாணம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஓட்டு சேராது, மைனஸ் ஆகும். வயிற்றுதான் வேற எதுவும் இல்ல, அது எப்பயுமே அப்படிதான். திமுறா கொஞ்சம் அரசியல் அப்படி பண்ணுவாங்கல்ல, நல்லதுதான். அவர் வந்து ரிப்ளை கொடுத்தாருல, அதனால மேபி உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. இது புரியல. இல்ல இல்ல, அவர் வந்து பவன் கல்யாண் வந்து ஏதோ ஸ்பீச்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் சார வந்து ஏதோ ஏதோ அகைன்ஸ்டா சொன்னாலும் இவர் வந்து வி வில் சீ யா, வி வில் டேக் கேர் ஏதோ சொன்னாரு. அந்த டைம் அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, பிரகாஷ் ராஜுக்கும் பவன் கல்யாணுக்கும். ஸோ அதனால வேணுக்கும் கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சாங்க. ஆமாமா இல்ல இல்ல, அது பழைய போட்டோ இல்லையா, பழைய போட்டோ நினைக்கிறேன். எப்பயோ எடுத்தது நினைக்கிறேன். அதெல்லாம் வெறுப்பு தாங்க வரும், திரும்ப திரும்ப இந்த ஓட்டெல்லாம் வந்து கன்சல்ட் ஆகும். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் வந்து, இப்ப வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா சித்தாந்தம் கொள்கை சின்ன சின்ன கட்சி நிறைய பேர் வந்து விஜய் பொலிட்டிக்கல் பத்தி க்வெஸ்சன் கேட்கும் போது அவங்கள்ட்ட என்ன இருக்கு சித்தாந்தம், என்ன கொள்கை இருக்கு அதை முதல்ல சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி க்வெஸ்சன் பண்றாங்களா, அவங்களோட சித்தாந்த கொள்கை வந்து மக்களுக்கு எப்படி பெனிஃபிட்டா போய் சேர்ந்துச்சா, அதுதான் என்னோட க்வெஸ்சன். இப்ப விஜய் இவ்வளவு க்வெஸ்சன் கேக்குறாங்களே, இப்ப அவங்க கட்சி ஒரு சின்ன கட்சியோட சித்தாந்த கொள்கை வந்து அங்க தமிழ்நாடுல வாழ்ற மக்களுக்கு எப்படி அது பயனா முடிஞ்சிச்சா, அவங்க எலெக்ஷன்ல வின் பண்ணதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் வந்து அந்த சித்தாந்த கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்கக்கூடாதா, மக்களுக்கு நல்லது பண்றேன்றது ஒரு கொள்கையா வச்சு பண்ண முடியாதா? இங்க சித்தாந்தம் கொள்கை எல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகுது. பெரிய இதுக்குள்ளே பெரிய சித்தாந்தம் வந்து கம்யூனிஸ்ட், அதுவே இப்போ ஒண்ணும் இல்லாம தான் இருக்கு. ஓகேவா, நாளை பின்ன என்ன விஜய் வந்துன்னா என்ன வேற எதுவும் பெரிய கொள்கையா சொல்லிட போறாரு, வந்து நல்லது பண்ணா ஓகே, நல்லது பண்ணலாம் தூக்கி எறிய போறாங்க, நல்லது பண்ணா வச்சுட்டு போறாங்க. இங்க பெரிய நீங்க என்னதான் கொள்கை, எந்த பார்ட்டிகிட்ட போய் மைக் எடுத்துனாலும் அவங்க இதுதான் சொல்றாங்க, உங்களோட சித்தாந்த அது அந்த ரெண்டு வார்த்தை எல்லா கட்சி வாயிலிருந்தும் வருது. சின்ன சின்ன மெம்பரா பெரிய மினிஸ்டர் எல்லாருமே சொல்றாங்க, அது என்ன அவ்வளோ மேண்டேட்ரியான்னு கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா அரசியல் கட்சிகள் தேவைங்க, அது ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. இல்ல இல்லண்ணா, நான் என்ன கேக்குறேன்னா அது வந்து மக்களுக்கு பயனா இருக்கா, எல்லா பார்ட்டியும் மக்களுக்கு நல்லது பண்றதா கொள்கை நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப எந்த கட்சி மக்களுக்கு எடுதல் பண்றதுக்கு இருக்கு,
எல்லாரும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் சொல்றேன், நினைப்பாங்க. எல்லாரோட கொள்கையும் அதுதான். பட் அவங்களோட அந்த சித்தாந்த கொள்கைனால மக்கள் பெனிஃபிட்டா இருக்காங்களா? இப்ப அந்த மைக்ல சொல்றாங்க, ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்கல்ல, அது கிடையாது. ஃபாலோவர்ஸ் அதை ஏத்துக்குவாங்கல்ல, ஃபாலோவர்ஸ் தான் அதுதான், அதை வச்சுதான் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இப்ப எனக்குமே நாங்கள் எனக்கு விஜய் ஓகே தான், விஜய் பிடிக்குது, நம்ம இதை பண்றோம், லைக் பண்றோம். எனக்கு எங்க முரண்பாடு வருது அப்படின்னா, அவர் ஏன் மற்ற அரசியல் அதே மாதிரியே திமுக மாதிரியே அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப என்னோட ஓட்டு ஒன்று மிஸ் ஆகுது இல்லை, அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குல்ல. இப்ப வந்து முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் பிஜேபி ஓட்டு போடவே மாட்டாங்க. அவங்க என்ன பிஜேபி வந்து முஸ்லீம்ஸ் டோட்டலா ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. அவங்க கொள்கை இந்துத்துவா, அது அவங்களுக்கு எதிராக இருக்கு. அதனால இந்த மாதிரி அது முக்கியம்தான், அரசியல் கட்சிக்கு அது முக்கியம்தான். மக்கள் நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்றதெல்லாம் எல்லா கட்சியும் செய்யறதானுங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா கட்சியுமே அதுதான் எடுப்பாங்க ஸ்டாண்டா. அதை தாண்டி நீ எங்க ஆளா எங்க ஆளா இப்படி தாங்க, இந்த கேள்வி தான் சிம்பிள் கேள்வி, நீ யாரோட ஆளு அது சொல்லு. அதுதானா, அது புரியுது. பட் எல்லாரும் அதை ஒண்ணு வைக்கிறாங்களே, அது இல்ல, அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாதான்றதுதான் என்னோட க்வெஸ்சன். முடியவே முடியாது, முடியவே முடியாது. நீ விஜய் ஃபானா அஜித் ஃபானா? விஜய் ஃபான் தான். பட் நான் அது 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 இல்ல, அதுதான் அப்படித்தானே வரும், எல்லாருமே அப்படித்தானே கேட்பாங்க கேள்வி. நீ விஜய் ஃபானா இருந்து விஜய் படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் அஜித் ஃபானா இருந்து சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இல்ல, அது புரியுதுண்ணா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன கட்சி, எந்த கட்சி, சின்ன சின்ன கட்சிக்காரங்களும் இவ்வளவு அசிங்கமா விஜய் பேசுறாங்களா? ஏதோ அவங்க கட்சியில உள்ள சித்தாந்த கொள்கையை வச்சு நாட்டையே திருத்துற மாதிரி அப்படி சொல்றாங்களே, அதனால யாருக்கு பெனிஃபிட் இருந்திருக்கு? ஒண்ணுமே கூட்டம் போட்டுறாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட், நான் கட்சியை வச்சுக்கிறேன்னு வெளில சொல்லிக்கிறாங்க. பட் அவங்க இந்த மாதிரி சித்தாந்தமே எல்லாமே இவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்றது, அந்த சித்தாந்த வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் என்னோட க்வெஸ்சன். அவங்க என்ன பண்ணாங்க, மக்களுக்கு என்ன பண்ணாங்க? எதுமே பண்ணல, அவங்க எதுமே பண்ண மாட்டாங்க. எந்த கட்சியுமே அது வந்து கொள்கை எல்லாம் வந்து நீ முழுசா ஒரு கொள்கையை வந்து இந்தியன் தத்தா மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இந்தியன் தத்தா மாதிரி அப்படி எந்த கொள்கையுமே யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா பேருக்காவது இருக்கணும்ல. இவர் வந்து டிஎம்கே தோட்ட பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி டிஎம்கே மாதிரியே பண்றாரு. பட் தெரியல, மாநாட்டுல பேசும்போதுதான் என்னன்னு தெரியும். இன்னொன்னுக்கு, அவரு சொல்லாத மட்டும் தாங்க கேட்பாங்க, ஒன்ஸ் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான், டுவெல்த் ரிசல்ட் ஒண்டி எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அப்புறமா மறந்துடுவாங்க. எப்படின்னா போட்டோ விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சொன்னதுக்கு அப்புறம் கேட்பாங்க, சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து விளக்கத்தை கேட்பாங்க. எல்லா கட்சிக்குமே அந்த பிரச்சனை இருக்குங்க. இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு, தமிழ் தேசியம் அப்படின்றாரு, தமிழ்நாட்டை தமிழை தான் ஆளணும் அப்படின்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி எடப்பாடி தமிழ் இல்லையா, அடுத்த கேள்வி அது தான் இருக்கும். உடனே அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி தமிழ் தான் ஆனால் இருந்தாலும் அப்படின்றாருல்ல. ஸ்டாலின் கிட்ட சொல்ல, ஸ்டாலின் பூர்வீகம் என்ன தெரியுமா அவனுக்கு? ஸ்டாலின்லாம் அது தமிழ் தான், ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இவங்கெல்லாம் ஜெயலலிதா இருந்து எல்லாரும் தமிழர் தான். ஆனால் அவங்க சொன்னார், அவங்க பிறந்தது கர்நாடகா அப்படிம்பாரு ஜெயலலிதா. ஸோ அது ஒன்று இருக்கும். இப்போ எடப்பாடின்னு வந்தா, எடப்பாடி தமிழர் தாங்க இருந்தாலும் அப்படிம்பாரு. கொள்கை சொன்னா மட்டும் விட்டுருவாங்கன்றீங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, அடுத்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பாங்க. இல்லை நிறைய இருக்கு. பட் இவர் ஆனால் ஒன்றுமே பேசாம, இப்போ எல்லாருமே விஜய பத்தி பேசி பில்டப் பண்ணி அவர் சைலண்டாக விஜய் சைலண்டாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஒண்ணுமே அவர் பண்ணல, நோட்டீஸ் மட்டும் தான் விடுறாரு. பட் சும்மா ஒரு இப்ப சவுக்கு சங்கர் ஜெயில இருந்து வந்திருக்காரு, அவரும் அதை பத்தி பேசுறாரு, எங்க பார்த்தாலும் அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மொமெண்டம் அவரே மீடியால பேசுறது, யூடியூப்ல பேசுறது, இதெல்லாமே வந்து நீங்க வந்து பெரிய மொமெண்டமா நினைக்காதீங்க. அது செல்லிங் பாயிண்ட், அதை பத்தி பேசுறதுனால எல்லாரும் இப்போ ப்ளூ சட்டை மாறினோட எஸ்ட் வியூஸ் எவ்வளவு தெரியுமா? உபயோகம் ரிவ்யூ, ஐஎஸ்டி வியூஸுங்க, விவேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீ விவேகம் தான் சூப்பர்னு சொல்லிங்களா? அது கிடையாது. என்ன பேசுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, செல்லிங் பாயிண்ட் அது. அதனால அவர் பேசுறாரு. இப்போ புதுசமா இது நீங்க சொல்ல மாதிரி சவுக்குல இருந்து மற்றவங்கலாம் பேசுறது வந்து இப்ப ஹேப்பனிங் எந்த கட்சி இருக்கு? எந்த கட்சியும் கிடையாது தமிழ்நாட்டில். திமுகவை பத்தி பேசி, ஐடிஎம்கே பத்தி பேசி, பிஜேபி பத்தி பேசி யூஸ் இல்ல. டிவிக்கு பத்தி பேசினா வியூஸ் போகுது, லைக்ஸ் போகுது,
நல்லா ரீச் இருக்கு. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க, ஒரு யூடியூப் சேனலில் 15 வீடியோ வரும், 20 வீடியோ வரும் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு மினிமம் 20-30 வீடியோ வரும். அதில் டிவி கேவை பற்றி வர்றதுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, மற்ற நியூஸ்க்கெலாம் என்ன வியூஸ் வருதுன்னு எடுத்து பாருங்க. அதுதான் நானும் சொல்றேன், ஒண்ணுமே பண்ணாம எல்லாரும் இத பத்தி பேச வச்சுட்டாங்கன்றது நான் சொல்றேன். அது வந்து அது நெகட்டிவ்ங்க, ஆக்சுவலி அதுதாங்க ரஜினிக்கு நடந்துச்சு. அதுதாங்க ரஜினிக்கு நடந்துச்சு, நெகட்டிவ்ங்க. நீங்க பாசிட்டிவ்னு சொல்றீங்க. அவரு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 2017 சொல்லிட்டு அவர் போய் திரும்ப 2020 தான் வந்து சொன்னார் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு. 2019 சொன்னார் நீங்கள், 2019 டிசம்பரில் சொல்லிட்டு 2018 சொன்னார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 2018 சொல்லிட்டு 2018 கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அரசு நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு 6 மாதத்தில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதில் நம்ம நிற்க போகிறதில்ல, அதுக்கப்புறம் வந்து 2021 நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப 2020 தான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி டிசம்பரில் சொல்லி டிசம்பர்லேயே முடிச்சிட்டாரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு. ஆனால் அந்த 2 வருஷம் ரஜினி மேலே எத்தனை கேள்வி இருந்துச்சு, அவையே அதை பண்ணார், இவரையே அதை பண்ணார், அது இருக்க தான் செய்வோம். என்ன பண்ண முடியும், நீங்கள் பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த அதெல்லாம் இருக்க தானே செய்வோம். ஒன்றும் இல்லை, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது, என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது டாப் ஆஃப் தட்டவுமே வந்து கமலாக தான் இருந்தார். அவர் ஒரு ட்வீட் போடக்கூடாது எல்லா டிவிலையும் ஃபாஸ்ட் மிஸ் ஆகும். இங்கே பாருங்க கமல் வந்து ஒரு நாள் 10 ட்வீட் போடுறாரு, யாருமே மதிக்கிறது கிடையாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, அதே பேசிதான் நடக்கும், எல்லாரும் பேசிதான் செய்வாங்க. ஓகேவா, விஜய் வந்து என்ன பண்றான்னு பொறுத்து எங்க அவர் கமல் புதுசா வந்துட்டா அந்த டிவி எல்லாம் ஒடிக்கும் போது என்ன ஃபயர் விட்டாங்க தெரியுமாங்க எல்லாரும். இப்பெல்லாம் பார்க்க அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி டம்மி பீஸ் ஆக்கி விட்டாங்க. இன்னைக்கு உட்காந்து நம்ம பேஜ் பேஜா இருக்கிறாரு, யாருமே மதிக்கிறது கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி தான் இப்போ விஜய் வந்து என்ன என்ன பண்ண போகாது அதை பற்றி தான் இருக்கு. பண்ணலன்னா என்ன பேசுவது அதை பற்றி தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க இன்னொரு கமல் மட்டும் தான் ஆகிடுவார். எல்லாம் வந்து அவளோட செயல்பாட்டில் தான் இருக்கு. இல்லை விஜய் நான் இன்ட்ரோவர்ட்டாக தான் பார்த்துருக்கேன், எப்படி வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணுவாருன்றதே ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் எல்லாருக்கும். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமல்லாம் வேற மாதிரி பேசுறவர், அவரே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இப்படி ஆகிட்டாரு. அவர் பேசுவாருங்க, ஆனா புரியாததுதான் ப்ராப்ளம். கமல் ப்ரோ, நேத்து ஈவெண்ட் யாராச்சும் போனீங்களா ப்ரோ, ஏர் ஷோ ஈவெண்ட்டுக்கு? எப்படி அவ்வளவு கூட்டத்துக்கு வந்தாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ரோடு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நானு ஒரு மாசமா உட்காந்து உருட்டிட்டு இருந்தானுங்க கார் ரிஸ் ஆகுதுன்னு, அதை எவனும் மதிக்கவே இல்லை. இதை பத்தி யாரும் பேசாம இருந்தாங்க, திடீர்னு ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் போய் நிக்கிறாங்க. எதிர்பார்க்கலங்க, அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, அது என்ன, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு கூட்ட ஒரு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. காரசனம் நடத்துனாங்களே, அதெல்லாம் ப்ரீ ரெஸ்பான்ஸே இல்ல சென்னையில. அதுக்கு 1 மாசம் உட்காந்து வேலை பார்த்து எல்லாம் பண்ணாங்க. சரி, இதுக்கும் பெருசா கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் உண்மையை சொல்லுவோம், நம்ம இவ்வளவு க்ரௌட் வரும். சென்னையெல்லாம் டிராபிக் ஜாம் பயங்கரமா, போக முடியல, நகர முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு ரோடு. ஆம்புலன்ஸ் கூட நகர முடியல ப்ரோ, அப்படியே நின்றுருக்கு ஃபுல்லாக கூட்டத்தில். எல்லாருமே நேற்று ஃபுல்லாக கஷ்டம்தான், குழந்தைங்க லேடிஸு ப்ரெக்னென்ட் லேடிஸு ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. தண்ணி கூட கிடைக்கல குடிக்கிறதுக்கு. ஏன் கடை கூட இல்லையா ப்ரோ, தண்ணி பாட்டில் காசு வாங்கி குடிக்கிற மாதிரி ஒரு கடை? பீச்சில் இருந்த கடை தான் ப்ரோ, எல்லா கடையும் எப்படி சொல்லிட்டாங்க
சுத்தமா டவரே இல்ல ப்ரோ, யாருக்குமே டவர் இல்ல. இல்ல டவர் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அந்த டவர் லீக் ஆயிடும். என்ன வார் ரூம், வார் ரூம் பேரா ப்ரோ சொல்லுங்க. அது பேரு வாரம். என் பேர் ராமேஸ்வர். உல்டாவா போட்டனா கப்பல் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு பேர் கொடுத்தா அது அது ஆல்ரெடி இருக்கு இருக்குன்னு வரும்ல, டக்குன்னு போட்டது. இதெல்லாம் அக்செப்ட் ஆச்சு. அது என்ன கார்த்தி ப்ரோ, ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் 100-200 பேர் இருக்கும்போது இங்க மட்டும் எப்படி 1000 பேர் இருக்காங்க? யூடியூப்ல பாக்குறதோட கிக்கலனா லைவா பேசுறோம் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இந்த ஆதி ப்ரோ படம் வாங்கினீங்களே, எப்படி ப்ரோ போச்சு? அது பெருசா போல ப்ரோ, ஓகேதான். கடைசி உலக போர் தானே? ஆமா. இப்ப அடுத்து என்ன படம் ப்ரோ? அடுத்து வந்து பிளடி பகர். எவ்வளவு ஆச்சு கலெக்ஷனுக்கு ஆதி? அது கடைசி உலக போர் அது கம்மியா தான், 15 கோடி ஆச்சு. அவர் அவ்வளவுதான் செலவாச்சுன்னாரு ப்ரோ. அவர் செகண்ட் பார்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருந்தாரு ப்ரோ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம். அதெல்லாம் அது 15 கோடின்றது வந்து டிஜிட்டல் சேட்டலைட்ல வந்துருதுல ஓரளவுக்கு, டிஜிட்டல் சேட்டலைட் ஆடியோ ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கு மேல ஆயிருக்கோ இல்ல? அவருக்கு ஒன்னும் லாஸ் ஆயிருக்காது இல்ல ப்ரோ? அவரை விடுங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ, லாஸா ப்ராஃபிட்டா? எனக்கு எதுவுமே லாஸ் இல்லை ப்ரோ. ஓகே தானா? எதுவுமே லாஸ் கிடையாது. ஆதி ப்ரோ அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணி, நான் வந்து என்னன்னா, நான் அந்த சினிமாவில் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு படத்தை வாங்கி இவ்வளோ அந்த எல்லாம் பண்றது இல்லை, எப்பயுமே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நம்ம இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றோம், அது கமிஷன் தான். படம் ஓடலைன்னா அது கம்மியா இருக்கும், ஓடனா அதிகமா இருக்கும். இப்போ ஏதோ புது படம், ஏதோ ஒன்று சின்ன பட்ஜெட் படம் ஏதோ எடுக்கிறீங்களே தமிழ்நாடு ஃபுல்லா? ஆமா, ராக்கெட் டிரைவர். எல்லா படமும் விடுதாங்க, எல்லா படமும் அப்படிதான். எந்த படத்தையும் நம்ம வந்து விலைக்கு வாங்கி அதெல்லாம் பண்ற அந்த இதே கிடையாது. அப்படி வச்சுக்கலாம். ரெட் ஜெயின் வந்து கப்பலை வச்சு கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம சின்ன ஒரு மர போட்டை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு 4 மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி வச்சுக்கலாம். வாங்கறது வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தோ இல்ல ப்ரொடியூசர் இருந்தோ வாங்குவோம். எல்லாமே அட்வான்ஸ் தான், பேமெண்ட் கொடுப்போம். பேமெண்ட் கொடுத்துட்டு அது நீங்க ரொம்ப காம்படிஷன் எடுத்துக்க வேணாங்க. சினிமா பத்தி சிம்பிளா சொல்ற மாதிரி, இப்ப கோக் இருக்குல்ல, கோக்கு அதுல கரெக்ட் லேபிள் தெரியாது, கோக்கு பெப்சி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பெப்சி நிறைய இந்த டீலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கடை இருக்கும், ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கும், 10 மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 மளிகை கடையிலும் போய் 10 மளிகை கடைக்கும் ஒரு ஒரு கடைக்கும் 10 கோக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விக்கல அப்படின்னா திரும்ப வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப 7 வித்திருக்கு, 3 விக்கல அப்படின்னா 3 எடுத்துக்குவாங்க, அந்த 7 வித்ததுக்கு மட்டும் காசு வாங்கிக்குவாங்க, 3 ரிட்டர்ன் அவங்க எடுத்துட்டு போயிருவோம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி டீல் தான் நம்ம. சரி ப்ரோ, இது
இப்போ நாங்கள் வந்து ப்ரெட்டு முன்னாடி சப்ளை பண்ணோம்ல, இப்படி தான் 100 ப்ரெட்டு சப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 80 தான் ஆகுது அப்படின்னா மிச்சம் 20 ரிட்டர்ன் நாங்களுமே அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். அப்போ அப்போ ப்ரொடியூசர் அந்த லாஸ் பேர் பண்ணி போறாங்க சேல் ஆகுறத, இப்போ ஒரு படம் சேல் ஆகும் சில இடத்துல சேல் ஆகும். ஆமாம் 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 ஆமாம். ஒரு பெட்ரூம் தங்கறதுக்கும் ஒரு பெட்ரூம் வந்து ஆபீஸ் அப்படியே அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம் வாழ்க்கை. அது அப்டேட் பண்ணலாம், மோஸ்ட்லி எல்லாமே ஃபோன் வர்க் தாங்க, அது பண்ணலாங்க, அப்டேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்டேட் ஆகிறதுக்கு நான் ரெடி. அதுக்கான வருமானம் அப்டேட் ஆகுமா? ஆகும் ப்ரோ. ஏன் ப்ரோ ஆகாது? இன்னைக்கு ஆகும், அடுத்த மாசம் ஆகுமா? இப்போ இந்த மாசம் எனக்கு கடைசி அப்படின்னு இல்லை இல்லை, எனக்கு தேவை இருந்தால் தான் பண்ண முடியும், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதம் கடைசி உலக போடுறதுக்கு, அடுத்து பிளடி பேர் இருக்கு, அதுக்கு முன்னாடி தங்கலாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. ஓகே, அடுத்த மாதம் இது வருமானம் யார் கேரண்டி இருக்கு? ஒரு வேளை டிசம்பர்ல எதுவும் வரல, ஜனவரியில எதுவும் வரல, நான் ஆஃபீஸ் வந்து ஒரு 1 லட்சம் ரூபா வாடகைக்கு போய் ஒரு 4 பேர்த்து வேலைக்கு போட்டு எல்லாம் பண்ணுறோம். ஓகே, முதல்ல இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு வேணும், இன்னொன்று அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். என்ன வேலை இருக்கு? எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன், இன்னும் நான் இப்போ பார்த்துருவேன், அவ்வளோதான். என்ன வேலை இருக்கு இங்கே பார்க்கறதுக்கு? எதுவும் வேலை இல்லை, அந்த பிரச்சனை இருக்கு. இன்னொன்று, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா? நம்ம என்ன வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியா? நிரந்தரமா நம்ம வந்து படம் அப்படிலாம் இல்லை. அடுத்த மாதம் தின்னு படமே வரல, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஜனவரியில் படமே இல்லை, என்ன ஜனவரியில் பொங்கல், ஓகேவா? பொங்கலுக்கு 2-3 படம் வரும், அப்புறம் ஜனவரி 26 வரும், அவ்வளோதான் வரும். அதில் எதுவுமே நம்மகிட்ட வரல, என்ன பண்ணுவீங்க? அந்த மாதமும் நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு போய் ஒரு ஆஃபீஸு, 4 பேர் ஸ்டாஃப்னா அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் சம்பளம், 2 லட்சம். இந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுட்டே போகிறதுல என்ன இருக்கு? ஒரு யூஸும் கிடையாது. பழக்கம்தான் வருமானம் எப்படி வரும்? ஒண்ணும் கிடையாது. அப்போ என்னன்னா, நம்ம வந்து பெருசாக சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒன்று வந்துச்சு, ஏதோ ஒரு படத்தில் பெருசாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி வச்சா ஓகே. இப்பயே நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாட்டிக்கிறேன். அது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே பண்ணுற தப்பு தாங்க. எல்லாருக்குமே என்னென்னா, ஒரு பல்சர் வாங்கணும், அப்பாச்சி வாங்கணும், அப்படின்னா பல்சர் அப்பாச்சியில் இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் நான் சொல்கிற காலத்தில், நான் எனக்கு 20 வயசாக இருக்கும், அப்போலாம் பல்சர் அப்பாச்சி தான் பயங்கர மாசு. எல்லோரும் வேலைக்கு போனோன்னு வாங்கணும்னு நினச்சா அப்பாச்சி வாங்கணும், பல்சர் வாங்கணும், இதான் நினைப்பானுங்க. வாங்கிடுவேன், மாதம் மாதம் டிவி கொடுத்துங்க, அதான் பிரச்சனை. உன் ஆசையை வாங்கணும்னு நினச்சிருவேன், அதுக்கப்புறம் கட்டும் போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும்ல. எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஆசை எனக்கு இருக்காதா? இருக்கும். என் ஆசையை நான் பண்ணிடுவேன் அடுத்த மாசமே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த மாசம் நான் என்ன பண்ணுவேன்? போய் மாட்டிக்கிட்டா இருக்கிறதும் இல்லாம போயிடும். ஆமா, அதனால ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து குழியிலேருந்து வந்திருக்கோம், குழியிலேருந்து எந்திரிச்சு மேலே வந்து அதுக்கு மண்ணெளி போட்டு மூடி அதுக்கு மேலே நின்றுருக்கோம். திரும்ப வந்து குழியில மாட்டுறது ரொம்ப ஈஸி, அதனால ரொம்ப கவனமாக தான் ஒன்றுன்னா போக வேண்டியது. நீங்களும் எங்கள் அண்ணன் பிரசாந்த் மாதிரி பெருசாக ரிஸ்க் எடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். அவங்க அவருக்கு பாடி தாங்காதுங்க, ஆல்ரெடி வந்து 30 வருஷமாக ரிஸ்க் எடுத்து தான் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கோம், அவ்வளோ தெம்பு இல்லை உடம்புல. அண்ணன் எங்கே விஜய் பற்றி வீடியோ போட்டோன்னு ஆளே காணும், அவர் பிக் பாஸில் எரிஞ்சிட்டுக்கிறாங்க ஃபுல்லாக.
பிக் பாஸ்ல ஸ்பேஸ் அவர் பிக் பாஸ்ல இருக்கிறார் அவருக்கு அவர் எண்டேமால் ஷைன் கம்பெனி பத்தி ப்ரோ ஒன் லாஸ்ட் டைம் னு சொல்லி ஒரு டீ-ஷர்ட் அடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ என் தலைவன் ப்ரோ அவரு என் தலைவன் அவரு இடையில வாங்கினதை அடிச்சுட்டு சேர்த்து மட்டும் அவர்கிட்ட எனக்கே சிரிப்பு வருதுப்பா அவர் பார்த்தா அந்த போட்டோல ஏன் ப்ரோ கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க டைம் பாஸ் அவரோட போட்டோ பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அது யாரு எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அவரை போட்டதா அந்த படத்துலயே வராது இந்த போட்டோலாம் அவருதான் மேல ஷேர் பண்ணிருக்கேன்னு அஜித்தியும் பிரசாந்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஃபேன் பாய் மூமெண்ட் ப்ரோ எங்க அண்ணன்ட்ட சொல்றேன் இருங்க ஏ எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அந்த மாதிரி எல்லாம் அண்ணன் கலாய்க்கிறாங்க சொல்லிட்டு அந்த கபாலி டைலாக் வரும் தெரியுமா 20 வருஷம் கழிச்சு திரும்ப எப்ப எப்படி திரும்பி வந்தோம் அப்படியே வரேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டுட்டு அந்த ஏரோபாட்டிக்ஸ் பண்ணாங்க அது ஆக்சுவலி அந்த க்ரௌடே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த கரெக்டா சிங்க் பண்ணி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா சிஎம்ஆர் 2003ல பண்ணாங்க ஸோ நான் விசாகப்பட்டினத்தில் ஒரு போஸ்ட் பண்ண போகும்போது போயிருந்தேன் அப்போ அவங்க அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க பட் ஈவன் எனக்கு அது சென்னையோட கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா சென்னை கூட்டம் வேறு அது அது சின்ன சிட்டி பட் அவங்க ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருந்தது காலையில் 9 o'clock கிளம்பிட்டேன் பேந்தியன் ரோடு தெரியுமா அந்த ஜெமினி பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா அங்கேருந்தே டிராஃபிக் எதுக்கு பீச் ரோடுக்கு பீச்சே 3 kilometers தள்ளி இருக்கு பேந்தியன் ரோட்ல அந்த ஆரம்பிக்கிறது ஜெமினி பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறதுல அதுக்கப்புறம் நான் இது ஆழ்வார்பேட்டை போய் சுத்தி சுத்தி அந்த சின்ன சின்ன தெருவா போய் தான் நாங்க வண்டியை வந்து தெளிவா சிட்டி சென்டர்ல விட்டுட்டு போயிட்டேன் அதான் அதனாலதான் நான் எல்லாம் தப்பிச்சு வந்தேன் இல்லைன்னா மாட்டிட்டேன் நாங்க ஃபுல்லா நடந்துதான் ப்ரோ போனோம் ஒரு 5 kilometers நடந்திருப்போம் ஜெகதீஷ் தம்பி மாதிரியே இருந்தீங்க
பேஸ் கட்லாம் பார்க்கும்போது. ஆமா அதான் நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல கேக்குறாங்க உங்க தம்பி மாதிரி இருக்கு தம்பி மாதிரி இருக்கு. நான் கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் அது. இல்ல எனக்கு அவருக்கும் ஒரே பர்த்டே, ஒரே பர்த்டே. தம்பி மாதிரி இருக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, சொல்லிருக்கேன் அவருக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ இந்த வருஷம் தான் எந்த படமுமே விளங்கல, அடுத்த வருஷம் எப்படி ப்ரோ? இந்த வருஷம் எந்த படமும் விளங்கலையா? என்ன விளங்கல? பெருசா எது ஹிட் ஆகலையில ப்ரோ, இந்தியன் டூ மாதிரி தானே நிறைய வந்திருக்கு. ஒரு நாலு சின்ன படங்கள் நிறைய ஓடுது இல்லைங்க, அது பெரிய நல்ல விஷயம் இல்லையா? சினிமாக்கு யோசிச்சு பாருங்க. இல்ல ப்ரோ எதிர்பார்த்த பெரியமாட்டி ரப்பர் பந்து வாழை ஏங்க, பெரிய படம் இப்படியே போய் தொலைதுங்க, அதை பத்தி யாரும் கண்டுக்காதீங்க ஓகேவா? சின்ன சின்ன படங்கள் ஓடுறது அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி சினிமாக்கு நல்ல விஷயம். கதைக்கு பின்னாடி, கதைக்கு பின்னாடி, ஆமா கதைக்கு பின்னாடி போனா ஜெயிக்க முடியும்னு ஒரு இது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லதுதான். இப்போ ரப்பர் பந்து, டிமாண்டி காலனி, வாழ், ரஜினி படம் துன்பில் சம்பவம் அது விட்டுருங்க. அஜித் படம் வரல இந்த வருஷம், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் விக்ரோட மார்க்கெட்டுக்கு அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த விக்ரமுக்கு அந்த கலெக்ஷன் ஓகே தான். இந்திய படம் படம் வருது, ராயன், ராயன் நல்ல கலெக்ஷன், சூப்பர் ஹிட்டு. வேற எந்த ஹீரோ இருக்காங்க? விஜய் சேதுபதி, தனுஷ் எல்லாமே ஹிட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். இந்த வருஷம் மொரட்டடி வாங்கினது வந்து ஒன்று வந்து உலக நாயகன் ஒன்று வாங்கினாரு இந்தியன் டூவில், அதுக்கப்புறம் ரத்னம் படத்தில் விஷால் அண்ணன் வாங்கினாரு. இந்த ஏப்ரல் மேல வந்த படங்கள்லாம் ஓடிடுச்சு, கில்லியே ரீலீஸ் பண்ணியே ஓடிடுச்சு. ஓடாத ஒரே படம் ரத்னம். வயசான மாதிரிலாம் கிடையாது, ஒரு 50 வயசு முன்னாடி நல்லா தான் இருந்தாரு, ஒரு மாதிரி எனக்கு அது தெல. ஆனா அவருக்கு 50 வயசு ஆகுது, யங்ஸ்டர்லாம் கிடையாது. தங்கலாம் நோட்டி எப்போ வரும்? தங்கலாம் தீபாவளிக்குள்ள வந்துடும். படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃபோர் வீக்ஸ்ல வந்திருக்கணும். கண்டென்ட் ஏதோ டிலே ஆச்சு, அதனால ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்துடும். ப்ரோ ரெண்டு மூணு பில்டிங் தள்ளி
ஹாய் கார்த்திக் ப்ரோ. இப்போ எல்லா படத்தையும் பார்த்துக்கலாம். ஆமாம், நான் நைட் ஷோ தான், நைட் ஷோ போனால் தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அடி போய் வீட்டுக்கு நடந்தே வந்துடலாம். ஆமாம் ஆமாம், ஆ ஜாலியாக போயிட்டு. இது எதுவும் ஷாப்பில் ஓப்பன் ஆகலை, இது தியேட்டர் மட்டும் தான் ஓப்பன் பண்ண. ப்ரோ நீங்க இந்த இப்போ தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதையா, அது எப்படி ப்ரோ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? வேட்டேன். ஆமாம் ப்ரோ, வேட்டேன் வந்து ரஜினி படமாக இருக்காதுங்க, ஆனால் நல்லாவே இருக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் ரஜினி படமாக இல்லாதது எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியாது. நடக்குது இருக்கு 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 இருக்கு, அது உண்மைதான். விக்ரம் வரும்போது ஒரு உருட்டு இருக்கு, அதுவுமே இருக்கு, அதுவுமே இருக்கு ப்ரோ. இல்லடா அதுவுமே இருக்கு. விக்ரம் வந்து இவன் சொன்ன, அதாவது வந்து பிஸ்மி சொன்ன கதை தான் கரெக்டாமா, லோகேஷ் கனகராஜ் தப்பா எடுத்திருக்கானே சொல்றான் ப்ரோ. உருட்டுனா பாருங்க, ஒரு உருட்டு துபாயே அரண்டுருச்சு ப்ரோ. என்ன சொன்னாரு? இல்ல ப்ரோ, ஏதோ ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோட கதை, அவனே ஒரு கதையை உருவாச்சு, இதுதான் விக்ரமோட கதைன்னு சொல்லிட்டு ப்ரோ. ஒருத்த வந்து கொஸ்டின் கேக்குறான், இந்த மாதிரி விக்ரம் கதை இதுன்னீங்க, கடைசியில லோகேஷ் கனகராஜ் வேற எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் துபாயில. கேட்டவனே ஒத்துருக்கணும், சரிங்க இந்த மாதிரி தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தா அவன் மாடச்சிட்டேன். அடுத்து விட்டாம பாருங்க ஒரு ரீலு, என்ன தெரியுமா ப்ரோ சொன்னா? இல்லைங்க, ஸ்டார்டிங்ல வந்து அது இந்த கதையா தாங்க இருந்துச்சு, கொஞ்ச நாள் போக போக லோகேஷ் கனகராஜ் கதையவே மாத்திட்டாருன்னு அடிச்சாம பாருங்க போல. துபாயே ஒரு கிடுக்குன்னு ஆடிருச்சு ப்ரோ. ப்ரோ அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்களா இல்ல ஃப்ரீயா? கமல் தலையிட்டு கதையை மாத்திட்டு சும்மா இன்னைக்கு காசு கொடுத்து குவாட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தாலும் எவனும் வரமாட்டான். இதுல வேற ஒரு ஃபேன் வந்து சும்மா சும்மா ஆடு மாதிரி சொல்லுவாங்களே, நாங்க வந்து துபாய் வரப்போறோம், வந்து இது வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லா வீடியோலையும். டிக்கெட்டுக்காக தான் அப்படி சொல்றாங்க. சும்மா அடிச்சு விட வேண்டியதான் ப்ரோ, எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் தான், அங்க வேணா ஸ்பான்சர் பிடிச்சிருப்பானுங்க. இப்போ ஃப்ரீ தானா உள்ள போடுதலாம் ப்ரோ? நீ 200 ரூபா உனக்கு தரேன் ப்ரோ, நீ வரியா ப்ரோ? அவன் ஃபேன் இதுக்கு கடைசியில போட்டாம் பாருங்க, விக்ரம் கதையே வந்து தப்பு, நான் சொன்னதா கதை நான் பாருங்க ப்ரோ, அப்பவே அவனுக்கு ஒரு கும்பிடு ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அந்த மஞ்சள் வீரன் அது இஷ்யூ அது என்ன ஆச்சு ப்ரோ? டிடிஎஃப் பர்சனம் நடிக்கலன்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கு பெரிய மிகப்பெரிய இழப்பு. என்ன பண்றது ப்ரோ, அவரு ஏமாத்திட்டேன்னு வீடியோ போட்டிருக்காரு ப்ரோ. டிடிஎஃப் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதான் இப்போ ட்ரெண்டிங்க. ஆமா ப்ரோ, அவர் தான் செலவு பண்ணாரா ஃபுல்லா, கடைசியில டைரக்டரே வந்து வேற யாரோ ப்ரொடியூசர் காசு தராங்கன்னு சொல்லிட்டு இப்படி இப்ப ஏமாத்திட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காரு. அவருக்கு பிசினஸா?
ஏன் அப்படி வாழை கலருங்களா இதை பேச வைக்க பாக்குறீங்களா ப்ரோ? அவரோட அப்டேட் ஏதாவது இருக்கா? அவரே போடுவார் ப்ரோ ஸ்டோரில. 201வது இன்டர்வியூ, 203வது இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். அவரே போடுவார். பிக் பாஸ் பாப்பறோம் அப்படி இப்படின்னாரு. இந்த இந்த இவர் ஒருத்தர் பாரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஒருத்தர் பேசிட்டு பாரு. ஜிபி முத்தா போயிட்டாரு ப்ரோ. அவர் வேற ஒரு படம் ப்ரோ, 2K கிட்ஸ், 2K லவ் ஸ்டோரி ஏதோ. அவ்வளோதாங்க வாழ்க்கை, எவ்வளோ நாளைக்கும் போராட முடியும். அப்படியே கொஞ்சம் போராடணுமா, அதுக்கப்புறம் வந்து இலைப்பாரி உட்காந்து ஒரு இடத்துல செட் ஆகிற வழிதான். ஆனால் ப்ரோ ஒரு ஒரு இந்த யூடியூப்பாக இருக்கட்டும், இந்த சோசியல் மீடியா அப்படியே ஒரு ஒரு அப்படியே மாறுது ப்ரோ. கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எருமசாணி அப்புறம் ஹரிபாஸ்கர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ டக்குன்னு பார்த்தா விஜய் சித்து, TTF கொஞ்ச நாள், அப்படியே எல்லாமே அப்படியே மாறுது ப்ரோ. அப்புறம் 4 வருஷத்தில் ஒரு அப்படியே ஒரு ப்ரோ, அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்க சினிமா நோக்கி போனாங்க, அதனால அவங்களுக்கு வீடியோ போடல அவங்க யாரும். அடுத்து இவங்கெல்லாம் சினிமா பக்கம் போறதுனால வீடியோ டவுன் ஆகுது. அப்படி விஜய் சுத்து பிளாக்ஸா பாத்துருக்கீங்களா கார்த்தினா? பார்த்ததே இல்லை ப்ரோ. உடனே ஒரே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அது என்னங்க, நான் யூடியூப் தொடர்ந்தாலே சவுக் செஞ்சர் பேசுறது, பாண்டிய பேசுறது இதுதான் வந்து தொழில். மறுபடியும் அது வேற அவரே பெருமையா சொல்றாரு. என்னை கூட்டு போனாங்களே அங்க பெண் போலீஸ் உட்காந்து அடி அடின்னு அடிச்சாங்க, தலைமையிலே டப்பு டப்புன்னு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, அது இருக்கிறதுல வேற லெவல் ஸ்டோரி வரும். மேடம் என்னை அடிச்சிட்டாங்க பாருங்க, யாருக்கிட்டயும் பேட்ச் இல்ல. சரி சூப்பரா போதும் ப்ரோ, எல்லாம் லாக்ஸ் கணக்குல தான் இருக்கு வியூஸ். அடிச்சா கூட அது வந்து வெளில சொல்றதா என்ன அசிங்கம்ல? பெண் போலீஸ்லாம் எனக்கு வந்து குமரிட்டாங்க வச்சு அப்படின்றத ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருக்காரு. அடிச்சாங்க தோழர் ப்ரோ, அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்க, இங்க பாருங்க யாருக்கு ட்ரெஸ்லயும் பேர் இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் நல்லா பண்ணு ப்ரோ. ஆனா அவரோட அவரு அந்த லூஸ் ஆயிட்டான், நல்லா இருந்தாரு, கம்பீரமா இருந்து அப்படி. அவர் என்ன ப்ரோ இன்னும் 2 மாசத்துல சவுக்கு மீடியா வரும் அப்படி இப்படிங்கிறாரு, என்ன கணக்கு பண்ண போறாங்களோ. மாசத்துக்கு மாசம் ஒரு கண்டென்ட் வந்தது. இப்போ இவர் சொன்னார்ல ஒருத்தர், இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்து அப்படிதான் யாருமே வந்து நிரந்தரமா ஃபாலோ பண்றது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு மூடு மாறிட்டே இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஆ சரியா தப்பா ஓகே விட்டு தூக்கிரி, அடுத்து அடுத்து வந்து போயிட்டே இருப்பாங்க. நீ சொன்ன பிளாக் ஷிப் ப்ரோ, இவங்களாம் ஒரு காலத்துல இந்த மெயினா பிளாக் ஷிப் டெம்பிள் மங்கி இவங்களாம் இருக்காங்க. அடுத்த ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரிதாபங்கள், அதுக்கப்புறம் விஜய் சித்து, இப்போ டக்குன்னு இன்னொரு சேனல் வரும், வில்லேஜ் குக்கிங் சேனல், அந்த மாதிரி அப்படி மாறிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து நிரந்தரமான இவங்க தான் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சொல்றத ஃபாலோ பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படிதான்
இருந்தாலும் வந்து மாதிரி தெரியாம இந்த உலகத்திலே வந்தா பெரிய இவனாட்ட பேசிக்கிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு ப்ரோ ஒரு கடை ரொம்ப திமுருங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப திமுரு கூட இருக்கவங்களே அந்த ஒர்க் பண்ற பசங்கள அதுக்கப்புறம் இந்த முத்தலிஃபு இவங்கெல்லாம் அவங்களே அசிங்கமா திட்டுறது திட்டவாத்தி திட்டுறது அந்த மாதிரி ரொம்ப ஈகோயிஸ்ட் ஆயிட்டான் ப்ரோ. முத்தலிஃப் எல்லாம் வந்து கரெக்டா கைதா இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேலையை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் பண்ணார் பாருங்க புத்திசாலி ப்ரோ அந்த ஆளு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அடிப்பாங்க ப்ரோ. ஆனா அந்த நியூஸ்ல ஒன்னு போடுவாங்க நீங்க சவுக்கு சங்கர்ன்ற ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணது நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சவுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூடியூப் சேனல் யாரும் எவனோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி திமுக திமுக பேசானா இல்ல இல்ல அதுதான் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா இதுக்குதான் நம்ம அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இதை பேசிட்டு இருக்கோம்ல அதை தாண்டி மத்தவெல்லாம் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றான். அதான் ப்ரோ அந்த நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்களே சவுக்கு விடுதலை ஆனால் மீண்டும் கைது அந்த மாதிரி அது பழசு அந்த மாதிரிதான் ப்ரோ. இவனுங்க திருப்பி திருப்பி கேஸ் போட்டே இருந்து இப்ப என்ன ப்ரோ அடுத்து என்ன பண்ணுவார் இதுல திமுக இல்ல அவர் ஒண்ணு இல்லைங்க அந்த அளவு வந்து இதா காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பேட்டி எடுக்கிறோடனே கொஞ்சம் பயந்துக்குவான் இந்த ஆள் வந்து பேட்டி எடுத்து ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ண சவுக்கு அரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அதெல்லாம் வந்து ஹைலைட்டு பேட்டி எடுக்கிறோம் வந்து இவரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது திமுக ஏதாவது திட்டி விட்டு போவார் அப்புறம் தூக்கி நம்ம உள்ள உட்கா வச்சுருவாங்கன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். பேட்டி எடுக்கிறவனே வந்து ரொம்ப கிண்டல் ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி திமுகவை பற்றி திட்டுற மாதிரி கிள்ளலாம் கேட்க மாட்டான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ இவரே இஷ்டத்துக்கு பேசினா கூட இவருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும். மூணு மாதம் உள்ள உட்காந்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ஆறு மாதம் உட்காந்துருக்கோம் தேவையில்லாமல் வார்த்தை பேசக்கூடாதுன்னா இருக்கும். இங்கே வந்து வீராப்பா பேசிகிட்டு இருக்கலாம் மீசி முருங்கிட்டு நான் இப்படி இப்படி அதை பண்ணிடுற இதை பண்ணிடணும் இருந்தாலும் அந்த மனசுல பயம் இருக்கும். அதனால இனிமேட்டு கொஞ்சம் பிலோ த பெல்ட் இறங்கி அந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படி பேசிட்டு இருக்க மாட்டாரு. இது நார்மலா விமர்சனம் வைக்கிறதா பண்ணுவார் ப்ரோ. இப்போ இவர் வெளியந்ததுக்கு ஏடிஎம்கே பெரிய பேக்கப்பா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்கிறது எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துருவாங்க ப்ரோ. நீங்களே வந்து தப்பு பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 60 நாள் 90 நாள்ல வந்துடலாம். சரி ஓகே பை முடிச்சுக்கலாம். குட் நைட். குட் நைட் குட் நைட் குட் நைட் ப்ரோ. அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ட்வீட் பண்ணி முக்கியமான மாசம் தீபாவளி மாசம் எடுத்துட்டு இருப்பாரு ப்ரோ. அவரை ஏன் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஒரு ஒரு ட்ரீட் போட்டு விட்டுருங்க. கார்த்திக் ப்ரோ வேற ஏதாவது நான் டிஎம் டிசேபிள் பண்ணிட்டேன். என்னதா? ஆமாண்ணா. அதுக்கு என்ன பண்றது ப்ரோ? உங்க நீ விட்டா எல்லாம் திட்டுவானுங்களே. நம்ம தான் ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு வைக்கிறோம்ல. கார்த்திக் ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ பிளட்டி பிரேக்கர் பார்த்தீங்களா? பார்க்கல பார்க்கல பார்க்கல. அது ஒரே பாசிட்டிவ் ட்விட்ஸா போட்டிருக்கீங்க, ஏதாவது கேள்வி போட்டீங்களா? பாசிட்டிவ் ட்விட்லாம் அது போடலங்க. இவங்க போட்டாங்க அதனால போட்டது. அவங்க டீம் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. நில்சன் கவின் எல்லாருமே
ப்ரோ பெப்டி ப்ரோ ரொம்ப பாசிட்டிவா வரும். அதே டேட் வர சொல்லிருக்காங்க, ஒரு நாள் தள்ளி வராங்க. பிளட் பிளட் வரும் பெப்டி ஸ்பீன் அப்படியே இருக்கலாம். அமரனுக்கு அதிகமா இருக்கும், அதாவது 100 ஸ்கின் இருக்குன்னா 50 ஸ்கின் அமரன், 25 பிளடி பகரும் பிரதரும் புரியும். சப்போஸ் பிளடி பகர் அமரன் ரெண்டுமே பாசிட்டிவ்னா பிரதர் பகர் மாதிரி வாங்குவோம். கண்டிப்பா எந்த படம் நல்லா இல்லையா அது கண்டிப்பா அடி வாங்கும். இன்னைக்கு ரொம்ப சூஸ் ஆயிட்டீங்களா ஆடியன்ஸ்லாம் என்ன ப்ரோ? அமரனுக்கு நல்ல ஓபனிங் வந்துருங்க, ஸ்கிரீன் வந்துரும், அதுல பிரச்சனையே கிடையாது. எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் அமரன் தான் போடுவாங்க, எல்லா சிங்கிள் ஸ்கிரீன்லயும் அமரன் தான் போடுவாங்க. அதுல வந்து அமரன் யார் போடுவா? அமரன் அமரன் ஏதாவது இன்சிடென்ட் போட்டுட்டீங்களா? அது எது கேக்கல ப்ரோ. ஆனா அந்த லோ பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க படத்துல, அது நல்லா பண்ணிருக்காங்க. அமரன் ரெட் ஜெயண்டா ப்ரோ ரிலீஸ். ஆமா அந்த கிளைமாக்ஸ் ஒரு மட்டும் எமோஷனலா கனெக்ட் பண்ண வச்சாங்கன்னா போன பாப்போம். ஓகே பை, குட் நைட். Good night.